ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் மீ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிருத்வி மிசைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோரோவர் வந்து இந்த பிருத்வி மிசைல் அப்படிங்கிற வேர்டில் வந்து பிருத்வி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட்டோட மீனிங் படி எர்த் அப்படிங்கிறது இதுக்கு மீனிங்கா. சரி, இந்த மிசைலோட ஸ்பெஷலைசேஷன்ஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு SRBM, அதாவது ஷார்ட் டேர்ம் பேலஸ்டிக் மிசைல். இதை வந்து DRDO, நம்மளோட DRDO தான் ஆக்சுவலாக வந்து இதை டெவலப் பண்ணுறாங்க. எந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் சேர்ந்து இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் டைனமிக் லிமிடெட்ஸும் DRDOவும் ஒரு ஜாயிண்ட் ஆகி தான் வந்து இதை இப்போ வரைக்குமே ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்லாம் வந்து போய்கிட்டு இருக்கா. ஈவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேனுஃபேக்சரும் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலைசேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மூணு டைப்ஸ் இருக்குது. பிருத்வி 1, பிருத்வி 2 அண்ட் பிருத்வி 3. பிருத்வி 1 வந்து 1988லையும், பிருத்வி 2 வந்து 1996லையும், அண்ட் மோரோவர் வந்து பிருத்வி 3 அப்படிங்கிறது 2004லையும் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிருத்வி 1 வந்து கிட்டத்தட்ட 4400 கிலோகிராம்ஸும், அண்ட் பிருத்வி 2 வந்து கிட்டத்தட்ட 4600ம், பிருத்வி 3 வந்து 5600 கிலோகிராம்ஸ் ஆஃப் மாசம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. இது இதோட டோட்டல் வெயிட்டு. சரிப்பா, நம்ம இதோட வெயிட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இது இந்த பிருத்வி மிசைல்ஸ் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு என்ன பின்னாடி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1983 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணுறாங்களாம், இன்டர்கிரேட்டட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்களாம். சரி, எதுக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த உலகத்தில் வந்து எல்லா கண்ட்ரிக்கிட்டையுமே லாங் டேர்ம் பேலஸ்டிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருந்துச்சு. பட் ஆனால் இந்தியா வந்து அப்போ அந்த ஒரு விஷயத்தை நினச்சி கூட பார்க்கல. ஸோ எப்படியாவது இந்த உலகத்தோட நம்ம கம்பீட் பண்ணணும் அப்படிங்கிற அதுக்காக வந்து இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமில் உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பேலஸ்டிக் மிசைல் தான் வந்து இந்த பிருத்வி. அண்ட் மோரோவர் வந்து இந்த ப்ரோக்ராமோட மிகப்பெரிய அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டைம் பேலஸ்டிக் மிசைல் அது நியூக்ளியர் பவராக இருக்கணும். நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மிசைல்ஸ்க்கு கம்பீட் பண்ணுற மாதிரியான மிசைல்ஸை ஃபியூச்சரில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ தான். அண்ட் மோரோவர் அந்த பிளான்னால தான் இன்னைக்கு இந்தியா கிட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மிசைல்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வெள்ளோனா சொல்லணும்னா சூரிய மிசைல் சொல்லலாம், அக்னி சீரிஸ் சொல்லலாம், இது எல்லாமே வந்து இந்த பிளான்ஸோட ஒரு பேசிஸ்னால வந்தது தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிப்பா, இந்த பிருத்வி அப்படிங்கிறது சொல்லிட்டேன். இதோட ஒரு அட்டாக் அண்ட் வாபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அட்டாக் வந்து கிட்டத்தட்ட இந்தியா கிட்டேயே மொத்தமாக 30 பிருத்வி மிசைல்ஸ் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நினைக்கிற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மிசைல் இல்லாமல் இருந்தாலுமே, இது வந்து ஆரம்ப காலகட்டங்களில் போட்டு வெளுத்து வாங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய கண்ட்ரிஸ் வந்து இது இந்தியா டெவலப் பண்ணவுடனே கங்கராஜுலேட்லாம் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து நம்மளை பிடிக்காதவங்க இதை பார்த்து பயப்படவும் செஞ்சாங்க. ஸோ அந்த விதமான எல்லா கேலிபர் கெப்பாசிட்டியுமே இதுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் இப்போ வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணுற டெஸ்ட்லாம் போகல, அண்ட் பிருத்வி 4 மார்க் அப்டேட்ஸும் இது வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு வந்தேன். நான் என்ன வீடியோ பேசணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை பற்றி ஒரு டாபிக் பார்க்கலாம். திஸ் சைனிங் ஆஃப் ஃபார் சைஃபிக் சைனோரா.